ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இடியாப்பம் முறுக்கெல்லாம் செய்யற இந்த டூல் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கு, குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. இது கழட்டி மாற்றதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி 6 விதமான அச்சு வந்து கொடுத்துருக்காங்க. முறுக்கு, தேன் குழல், இடியாப்பம் இதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி 6 விதமான அச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்ப நான் கொஞ்ச நாளா பயன்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கன் டைப் இடியாப்பம் மேக்கர் வந்து வச்சிருந்தேன், அதுல கம்மியா தான் மாவு போட முடியுது. எனக்கு கொஞ்சம் அதிகமா மாவு போட்டு ஈஸியா செய்யணுங்கிறதுக்காக இது புதுசா வாங்கியிருக்கேன். மாவு பிசையும் போது 1 கப் மாவுக்கு 1.5 கப் சுடு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும், நம்ம ஈஸியா செஞ்சு எடுத்துடலாம். மாவு வந்து கரெக்டான பக்குவத்துல போட்டு நம்ம செய்யும் போது ஈஸியா செய்யறதுக்கு வருது, பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, அதிகமா வேஸ்டேஜ் ஆகிறது இல்ல, உள்ள நிறைய மாவு நிக்கிறது இல்ல, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் மாவு உள்ள நின்னுக்குது, அதிகமா வேஸ்டேஜ் வர்றதில்ல, அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு.